வந்தே பாரத் ரயில் சேவையால் பயண நேரம் வெகுவாக குறைவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டேராடூன் தில்லி இடையிலான வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் விரைவு ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், வந்தே பாரத் ரயில் சேவையில் உள்ள அம்சங்கள் பயணிகளுக்கு மறக்க முடியாத புதிய அனுபவங்களை அளிப்பதாக கூறினார். சர்வதேச நாடுகள் இந்தியாவின் மீது அளவில்லா நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். वंदे भारत एक्सप्रेस ट्रेन की बहुत बहुत बधाई। दिल्ली और देहरादून के बीच चलने वाली ये ट्रेन देश की राजधानी को देवभूमि से और तेज गति से जोड़ेगी। वंदे भारत से दिल्ली देहरादून के बीच रेल सफर में अब समय भी काफी कम हो जाएगा। इस ट्रेन की गति तो अपनी जगह है ही, जो सुविधाएं हैं वो भी सफर को आनंददायक बनाने वाली है। முந்தைய ஆட்சிக் காலங்களில் அடித்தட்டு மக்களின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை வழங்கப்படவில்லை என்று தெரிவித்த பிரதமர், தமது தலைமையிலான ஆட்சியில் ஒவ்வொரு இந்தியரும் வளர்ச்சியை எட்டி வருவதாக கூறினார். 2014 முதல் இந்திய ரயில்வே துறை மாபெரும் மாற்றத்தை கண்டு வருவதாக கூறிய பிரதமர், ஆண்டுதோறும் 6000 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டு வருவதாக கூறினார். விழாவில் 100% மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதைகளை கொண்ட மாநிலமாக உத்தராகண்ட் திகழ்வதாக பிரதமர் கூறினார். भारत को बहुत उम्मीदों से देख रहा है। हम भारत के लोगों ने जिस तरह अपनी अर्थव्यवस्था को मजबूती दी है, जिस तरह हम गरीबी से लड़ रहे हैं, उसने पूरी दुनिया का विश्वास जगा दिया है। बीजेपी सरकार का पूरा जोर विकास के नवरत्नों पर है। पहला रत्न केदारनाथ बद्रीनाथ धाम में 1300 करोड़ रुपए से पुनर्निर्माण का कार्य,